இன்றைய இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசோடும் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழ வரலாற்றின் மீது உறுதி. விரிமொழி தொழில்கின்ற வீர வேட்டைகள் மீது உறுதி. இனிமேலும் போயும் விரிவாக வாழும் உறுதி, உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டியெடுப்போம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிகழ்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். எங்கள் ஆதி தமிழ் குடிகளின் குலதெய்வமாக விளங்குகிற காந்தாரி அம்மன் வழிபாட்டு உரிமைக்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த ஈக மரவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற, நினைவை போற்றுகிற ஒரு நாள் இன்று. முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிக்கல், இதை மாறி மாறி ஆண்ட ஆட்சியாளர்கள் இதை கிடப்பில் போட்டுவிட்டு கடத்தி விட்டார். நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த சிக்கலை முன்னெடுத்தோம். ஆனால் அப்பவும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடக்கி ஒடுக்கி இந்த பிரச்சனையை மூட நினைக்கிறார்களே ஒழிய அது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. இப்பவும் அதான் தொடருது. இப்ப நானோ எங்க அண்ணங்களோ, எங்க அண்ணன் வீணரசோ, வினோத்தரோ, ஏற்பட்டு மூர்த்தி, என் தம்பி கலஞ்சியும், முத்துப்பாண்டி போன்றவர்களும் நாங்க போயிருந்தாலும் எங்களையும் கைது தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. இது கைது அல்ல, நடவடிக்கை அதல்ல, அது நாங்க கேக்குறது அதல்ல, பிரச்சனைக்கு தீர்வு. நாயக்கர் சமூக மக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் காரணம் வந்து நாங்க கொடுத்த இடம், நாங்க பொதுவா ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக கொடுத்தோம், 60 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், அதுல எப்படி நீங்க கோயில் கட்டுவீங்க அப்படின்னா விட்டுருங்க, அதை விட்டுருங்க. ஏன் சமூக மோதலை நீங்க அரசு விரும்புதா, அதை ஏன் உருவாக்குதுன்னு நினைக்குது? விட்டுட்டு எங்களுக்கு அரசு ஒரு பொது இடத்துல ஒரு 5 ஏக்கரை எங்களுக்கு கொடுத்துருக்கோம். 4 பேர் செத்துருக்கான், 4 ஏக்கரை கூட கொடுக்கணும், உயிரே கொடுத்துருக்கான். அந்த 4 ஏக்கர் நிலத்துல நாங்க கோயில கட்டி வழிபட்டுக்கிட்டு போறோம். இது என்ன இருந்தா ஒரு வழிபாட்டு உரிமையை கூட மீட்க முடியாத அடிமையா நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற ஒரு இழி சிந்தனை, எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துகிட்டே இருக்கு. சொந்த நிலத்துல நாங்க என்னடா, நாங்க எங்க குலதெய்வத்தை, எங்க குல முன்னோர் தான், குலதெய்வம் என்பது குல முன்னோர். எங்க பாட்டியா இருந்திருப்பா அல்லது எங்க முன்னோர்கள் அவங்களை வழிபடுற உரிமை கூட எனக்கு இல்லையா. அப்ப எனக்கு என் குலதெய்வம் வந்து வீரமாகாளி, ஒரு பெருவாய்ப்பா என் பாட்டன் கூன் பாண்டியன்னு 1800 ஆண்டுக்கு முன்னாடி கட்டிட்டான், அது பெருவுடையார் கோயிலுக்கும் மூத்ததா இருக்குது, அது அவனே கோயில் கட்டி வச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி இல்லைன்னா நானும் அதுக்கு போராடி தான் இருந்திருப்பேன். அப்ப அந்த இதுல ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் ஒரு வழிபாட்டு உரிமையை கூட பெற முடியாத அடிப்படை அடிமை நிலையில நாங்க இருக்கிறோமாங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றுது. அதே அரசு வந்து இதை எப்படி பாக்குது, இந்த சிக்கலை எப்படி பாக்குது? 22 ஆண்டுகள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி அம்மையார் ஜெயலலிதான் இருக்காங்க, மாறி மாறி நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. இந்த சிக்கலுக்கு தீர்வு தான் என்ன? உரிமையே கேட்கக்கூடாது, வாயே திறக்கக்கூடாதுன்னா அது அது ஏற்புடையதில்லை. நாங்கள் அது போராடித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ நாங்கள் அரசு கிட்ட வைக்கிற கோரிக்கை என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த காந்தாரி அம்மன் கோயில் கட்டுதல், ஆதி தமிழ் குடிகளின் வழிபாடு, இதுல உங்க நிலைப்பாடு என்ன? ஒருவேளை நாயக்கமார்கள் அவர்கள் கொடுத்த இடம் அது வேண்டா விட்டுருவோம், அது எதுக்கு பிரச்சனை? அவங்க இடத்தை எங்களுக்கு நாங்க கேட்கல. அந்த அதே கிராமத்தை ஒட்டி எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்க, நாங்க கோயில கட்டி
கோயில் நீங்க கூட கட்ட வேணாம், நாங்க வசூலிச்சு கட்டி கூட நாங்க வழிபட்டுக்கிறோம் அப்படிதான் நம்ம சொல்றோம், அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதுபோக அந்த இன்னுயிர் ஈந்த ஈகிகளுக்கு, அவர்கள் குடும்பத்திற்கு, எத்தனையோ நீங்க உயிர் நீத்த வீரர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈகி இருக்கு, நீங்க அவங்க குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க, அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த உயிரிழப்புக்கான ஒரு ஈடை நீங்க செய்யணும்னா நான் கோரிக்கை வைக்கிறேன். இதை கவனத்தில் எடுத்துப்போ அரசு ஒரு குழு, நீங்க வந்து ஒரு ஒரு இதை போடுங்க, போட்டு ஒரு அதை என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்வை காண தொடருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா நாங்க போராடணும், இதை கண்டுக்கல, இது ஒரு பிரச்சனை இல்லை, கடத்தி விடுவோம்னு நினைச்சிங்கன்னா மறுபடியும் போராடுவோம். போராடுற அளவுக்கு எங்களை தள்ளிட மாட்டீங்கன்னு நினைக்கிறோம், ஏன்னா இது கவனத்துல எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு சிக்கல். அதனால நேரடியாவே தமிழக முதல்வருக்கு இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன், நீங்க இதை கவனத்தில் எடுத்து அதை விசாரிச்சு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நாங்கள் பலமுறை அங்கே போகிறோம், கோயிலுக்கு போகும்போது எங்களை கத்தியை காட்டி மிரட்டுறது, கல் எடுத்து எரியறது, எங்களை விரட்டுறது, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. அது என்ன ஆயிரும்னா சமூக மோதலை உருவாக்கி, அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும், அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னு வரும், அப்புறம் நான் எங்களை சிறைப்படுத்துவீங்க இது. ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப எங்கள் உரிமைக்காக போராடித்தான் நாங்கள் ஆக வேண்டியது இருக்குது. அதனால இது ஒரு கோரிக்கை தான், ஒரு விண்ணப்பம். இதுல தலையிட்டு தீர்வு கண்டுட்டீங்கன்னா அதை முடிஞ்சிடும், ஒரு 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 சிக்கலும் இதுல வரப்போறது இல்லை. அது இரு சமூகத்தாரையும் கூப்பிட்டு பேசி அங்க இருக்கிற அதிகாரிகளோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ பேசி இதுக்கு என்னதான் ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னா, எங்களுக்கு இறுதி முடிவு கோயில் கட்டுவது வழிபடுவது தான். அது வந்து எங்களுக்குன்னு இடம் இல்லை, நாங்கள் நிலமற்ற கூலிகள், அதுல உங்களுக்கு தெரியும். எங்களுக்குன்னு 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் ஒதுக்குன பஞ்சமி நிலம்லாம் இப்ப யார்ட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அதிகப்படியா உங்க ஆளுகள்கிட்ட தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து இதை தலையிட்டு எங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கி கோயில் கட்டி வழிபடுகிற உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட இந்த இந்து முன்னணி, இந்த இந்து மக்கள் கட்சி, இந்த RSS BJP எல்லாம் இதுல ஏன் அமைதியா இருக்குது? இதெல்லாம் உங்க இந்து இதுக்குள்ள வரலையா? இந்த தெய்வங்கள்லாம் கோயிலுக்குள்ள வரலையா? இது வர மாட்டீங்க. ஈழத்துல எங்கள் சிவன் கோயில் முருகன் கோயிலை இடிச்சாலும் நீங்க பேச மாட்டீங்க. இங்க கோயில் அடிச்சா கத்துவீங்க, திட்டுவீங்க, வந்துரும் சாலையில நின்று போராடுவீங்க, இடிக்க கூடாதுன்ட்டு. ஆனா அங்க குண்டை போட்டு எங்க கோயில் எங்க வழிபாட்டு தலங்கள்லாம் இடிச்சா ஒன்னும் பேசல. பிள்ளையார் கோயில வந்து புத்தபிக்கனுடைய பணத்தை புதைச்சான், ஒரே ஒருத்தன் தான் சண்டை போட்டேன், நான் மட்டும்தான், நீங்க யாருமே வாய் திறக்கல. இப்ப இதுக்கு ஏன் நீங்க எல்லாரும் மௌனம் ஜாதிக்கிறீங்கன்னா என்ன, எங்க காந்தாரிங்கிறத உங்களுக்கு அவ்வளவு, எங்க வழிபாடுங்கிறது உங்களுக்கு அவ்வளவு, அது உங்க கணக்குல வரல, அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஆமா உங்களுக்கு. அதனால பேசுங்க, எல்லாரும் பேசி நீண்ட காலம், ஒரு 30 ஆண்டுகள் சிக்கல் இது, உயிர்நீத்தே 30 ஆண்டு ஆயிடுச்சு, நம்ம அதுக்காக போராடின பிள்ளைகள் 30 ஆண்டுகளா, ஒரு 1/4 நூற்றாண்டை தாண்டி இந்த சிக்கல் தொடருது, அதுக்கு ஒரு முற்று வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க எல்லாம் அங்கதான் போறதா இருந்தது. ஓயே ஒரு அசாத்திய சூழலை உருவாக்க வேணாங்கிற ஒரு அது ஒரு நோக்கத்தோடு நாங்கெல்லாம் இங்கே நின்றுப்ப, எங்க அண்ணெல்லாம் ஏற்பட்டு ஊத்துல பாதி தூரம் போயிட்டாரு. அப்ப ஆனாலும் சரி, இப்ப நான்லாம் போன வானூர்தி நிலையத்துல கைது தான், இல்ல ஒருவேளை வீட்லயே கைது நடந்துடும், இந்த மாதிரி கூட பேசிட்டு இருக்க முடியாது. அதனால இது அரசுக்கு ஒரு அன்பான கோரிக்கையா நாங்க இதை வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதை சேர்ந்து கோரிக்கை வைக்குது. இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வழியே கிடையாது, நாங்க மறுபடியும் போராடி உங்கள்கிட்ட தான் அந்த கோரிக்கை வைப்போம், இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. அதனால இது உங்களால முடியாதுன்னா நாங்க இதை சொல்ல மாட்டோம். இப்ப உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு செயல் தான். அதனாலதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். இன்னைக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நாள், காந்தாரி அம்மன் வழிபாட்டிற்காக தன்னுயிரை ஈந்த இந்த ஈக மறவர்களின் நினைவை போற்றுகிற நாளில் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அதுதான் அவர்களுக்கு, இதை கட்டி கோயிலை கட்டி நாங்கள் வழிபடுகிற உரிமையை பெறுவதுதான் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அதனாலதான் இந்த வீர வணக்க நிகழ்வில் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறேன். வேற